ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் லாஸ்ட் ஜூன் 29th வந்து டோட்டலாக ஒரு 59 சைனீஸ் ஆப்ஸை வந்து பேன் பண்ணாங்க. அதில் டிக்டாக், ஹலோ, ஷேரிட் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ண ஆப்லாம் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 47 சைனீஸ் ஆப்ஸை வந்து டோட்டலாக வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆப்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குளோன் ஆப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. குளோன் ஆப்ஸ்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அது என்னங்கிறதையும் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் 250 ஆப்ஸோடைய லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பப்ஜி எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் நம்ம இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும். வாங்க வீடியோக்களை போவோம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ இந்த வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே ஒரு சின்ன கொஸ்டின். இந்த 59 சைனீஸ் ஆப்ஸை வந்து பேன் பண்ணதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து இந்த 59 சைனீஸ் ஆப்ஸ்க்கு நிகரான வேற ஏதாவது ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வாங்க வீடியோக்கு போவோம். இதை பத்தி நம்ம டீட்டெயில் பார்ப்போம். ஸோ இந்தியாவில் போன மாதம் அதாவது ஜூன் 29 அப்போ டோட்டலாக இந்தியாவில் ஒரு 59 சைனீஸ் ஆப்ஸை வந்து பேன் பண்ணாங்க. இந்த 59 சைனீஸ் ஆப்ஸுமே இந்தியாவில் உடைய ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டாக செயல்படுறதாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் சீனாக்கும் உள்ள எல்லை பிரச்சனை காரணமாக அந்த 59 சைனீஸ் ஆப்ஸை வந்து டோட்டலாக வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாத்துக்கிட்டுமே வந்து அதிர்ச்சியான விஷயம் எப்படின்னா இந்த டிக்டாக் ஹலோ போனதான் நிறைய பேர் வந்து பாதிச்சாங்க, நிறைய பேர் வந்து சப்போர்ட்டும் பண்ணாங்க. ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 47 சைனீஸ் ஆப்ஸை வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து குளோன் ஆப் மூலமாக சொல்கிறாங்க. ஸோ குளோன் ஆப் அப்படின்னா என்ன பண்ணால் இந்தியாவில் பேன் பண்ணால் இந்த 59 ஆப்ஸோடைய நேமோட கூடுதலாக ஏதாவது ஒரு நேம் சேர்த்து ஒரு போலியான ஆப்பை வந்து பிளே ஸ்டோரில் வந்து கிடச்சிட்டு இருக்குது. ஸோ அதுதான் குளோன் ஆப் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிக்டாக் பதிலாக டிக்டாக் லைட்டு, ஹலோ பதிலாக ஹலோ லைட்டு, இந்த மாதிரி சில சில ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நேமை சேர்த்து ஒரு போலியான ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோரில் வந்து நிறையவே கிடச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்டான ஒரு குளோன் ஆப்பில் 47 ஆப்ஸை வந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா 250 மேற்பட்ட நிறைய ஆப்ஸோட லிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுகிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் பப்ஜியும் லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மேபி இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்த 47 ஆப்புக்கு அடுத்து இன்னும் எத்தனை ஆப்ஸோடைய லிஸ்ட்டு வந்து பேன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மேபி பப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப் வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்தியாவில் அதிரடியான ஒரு நடவடிக்கை எடுத்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. ஸோ இதே போல அப்டேட் நியூஸை வந்து நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் ஒன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் விஷயங்களை நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.